ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தெய்வீக எண்ணங்கள்ல நான் கொடுக்கக்கூடிய பதிவு, கடன் வாங்குற சூழ்நிலையே உங்களுடைய வாழ்க்கையில வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும். இந்த பரிகாரத்தை எளிய முறையில நீங்க பண்ணிக்கிட்டே வர வர உங்க வாழ்க்கையில கடன் அப்படின்ற வார்த்தையே வராது, அது இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சிரும். இந்த பதிவை நீங்க தொடர்ந்து பாருங்க, இதுல உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் காத்துக்கிட்டு இருக்கு. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தினம்தோறும் வந்து சேரும். காலத்தினோட கட்டாயத்தினாலதான் ஒருத்தர் கடன் வாங்கவே ஆரம்பிப்பாங்க. அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியாம அவதிப்பட்டுகிட்டும் இருப்பாங்க. வாங்கிய கடனை சீக்கிரமா கொடுக்கணும், அடைத்திடணும் அப்படின்னு எல்லோருமே நினைப்பாங்க. நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படவே கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி ஆன்மீக ரீதியா ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே வர வர நீங்க கடன் வாங்குறதே இருக்காது, கடன் இருந்தாலுமே அடைச்சிருவீங்க. இத விரைவா தீர்க்கக்கூடிய கடவுள் எதுன்னு பாத்தீங்கன்னா பைரவர் தான். கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே பைரவருக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. நீங்க வாங்கிய கடன் தொகையை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் வாங்கியவரிடம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிங்க. அது கொடுக்கிறது எப்பன்னு பாத்தீங்கன்னா குளிகை நேரமா பார்த்து கொடுக்க ஆரம்பிங்க. 12 மணியிலிருந்து 1.5 மணிக்குள்ளாக குளிகை நேரம் வருது செவ்வாய்க்கிழமையில. கடன் தொகையை நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வராம பைரவர் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயில்ல இருக்கிற பைரவர் சன்னிதிக்கு நீங்க போயிட்டு 2 மண் அகல் தீபம் நெய்யால ஏத்துங்க, இல்லனா நல்லெண்ணெயால தீபம் ஏத்துங்க. தீபங்களை ஏத்திட்டு நீங்க வீட்டுக்கு திரும்பும் போது பைரவரோட வாகனமான நாய்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு உணவை வாங்கி கொடுத்துருங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய மணி பர்ஸ்ல இருந்து 1 ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துட்டு அது ஒரு மண் உண்டியல்ல போட்டுடுங்க. உங்க வீட்டுல உண்டியல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அகல் விளக்காது இருக்கும், அது மண்ணால செய்யப்பட்ட அகல் தீபமானு பாத்துக்கோங்க. அந்த அகல் தீபத்துல நீங்க இந்த 1 ரூபாய சேர்த்துட்டே வாங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களுடைய கடன் தொகைய கொடுத்துக்கிட்டே வர வர உங்களுடைய கடன் சீக்கிரமா அடைபடும். நீங்க பைரவரையும் வழிபடணும், அந்த நேரத்துல நாய்க்கும் உணவளிக்கணும். இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்க சேர்த்துக்கிட்டே வரணும். இந்த வழிபாட்டு முறைய, இந்த பரிகார முறையையும் நீங்க தொடர்ந்து செய்துகிட்டே வர வர உங்களது கடன் படிப்படியாக குறையறத நீங்க கண் கூட பாப்பீங்க. இது ஆன்மீக ரீதியான நம்பப்பட்ட உண்மை. சரி, இந்த மண் அகல் விளக்குல நான் சேர்க்கப்பட்ட இந்த 1 ரூபாய் நாணயத்தை என்னமா பண்றதுன்னு நீங்க கேப்பீங்க. அது முடியாதவங்களுக்கோ இல்ல ஆதரவு இல்லாதவங்களுக்கோ பசியில வாடுறவங்களுக்கோ நீங்க என்ன பண்ணலாம், அந்த தொகையிலிருந்து எடுத்து சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். உங்களால முடியிற பணத்தை மேலும் நீங்க கொஞ்சம் போட்டு அதுல ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அன்னதானத்துக்கும் நீங்க கொடுக்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செஞ்சுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்றதே இருக்காது. இதை நீங்க நம்பிக்கையோட செஞ்சுட்டு வரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு நிஜமாலுமே உங்க வாழ்க்கையில பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களது வாழ்க்கையில கடன் அப்படின்றதே இருக்காது. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.